ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எப்படி சிங்கிள் பசங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்டை ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டெம்ப்ளேட்டை வெளியே இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட் வெளியே இம்போர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நிறுத்திட்டு திரும்ப லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போங்க. திரும்ப ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வந்து வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை டச் அதை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்றது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு நல்லா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர வரைக்கும் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப அதை டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ரெண்டே ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாத்தையும். கொஞ்சம் கலர் தெரியறதுக்காக வச்சுருக்கேன். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் திரும்ப லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்டர் இமேஜை நான் பிக்சல் லேப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெளியே இம்போர்ட் பண்ணியாச்சு. அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரவங்களுக்கு ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக அந்த ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் அது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியாக வைக்கிறேன். ஏன்னா அந்த நடந்து வர மாதிரி இருக்குல்ல அந்த இமேஜ் வீடியோ நல்லா தெரியுதுக்காக அது கலர் கம்மியாக வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறது நல்லா இருக்க ப்ளே ஆகுது. இப்போ லேயர்ன்றா கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ மொராட்டோ சிங்கிள்ன்ற ஒரு வேவ் எஃபெக்ட் வீடியோ அதை வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறேன்னா அதை டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போங்க. பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்றது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை சைஸ் கம்மியாக்கி லெஃப்ட் சைடு கார்னரில் எடுத்துமே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 dots இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணுங்கள். பிரிட்ஜ் டு ஃப்ரண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. திரும்ப அதை கிளிக் பண்ணி 3 dots கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க கார்னரில் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விடுங்க. அதை வச்சுட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணி 3 dots கிளிக் பண்ணி பிரிட்ஜ் டு ஃப்ரண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சிங்கிள் பசங்க ஸ்டேட்டஸ் எதுனா தேவைன்னா இதுக்கு மியூசிக்கோ ஏதோ ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக வீடியோ ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அதில் ஆட் பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி கொஞ்சம் சாச்சா மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாச்சா மாதிரி எடுத்துகிட்டு வந்து காலண்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள்ன்றத அடியில் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் பெருசாக்கிறேன் பாருங்கள். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்கோ இல்லை சாங்கோ ஏதோ ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாய்ஸ் வந்து அவுட்டோரில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் சரியாக கேட்கலனா சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். பாய்.